ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து உள்ளிட்டு வந்ததான அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே பிதாவே, நாங்கள் புது சமூகத்திலே ஒன்று கூடி புது வேத காரியங்களை தியானிக்கும்படியாகவும், இதோ என்னுடைய நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக, இதோ எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக, எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக, இதோ இப்பொழுது கூட பிதாவே நாங்கள் இந்த கள்ள உபதேசங்கள் அநேகமாக போதித்துக் கொண்டிருக்க வேத வாக்கியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளவும், அப்படிப்பட்ட அந்த கள்ள போதகர்களுக்கு மத்தியிலே நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, அவருடைய உபதேசத்தை, தூய்மையான சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்கும்படியாக பிதாவே நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க இந்த வேத காரியங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக நீர் எடுத்து பயன்படுத்துகின்ற அருமையான சகோதரர் ரெடி தோயல் அவர்களுக்காக உங்களுக்கு நன்றி செல்கிறோம். அப்படியாக அவர் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேத காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேத வகுப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக, விசேஷமாக ஊழியர்களுக்காக, நாங்கள் யாவரும் விசுவாசிகளுக்காக யாவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதோ முதல் மேலான திருபை இந்த வேத வகுப்பிலிருந்து வழிநடத்த வேண்டுமாய், தடங்கள் எதுவும் இராதபடி இதாவே நாங்கள் இதை சரியான முறையில கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் ஆசிரியர் தர வேண்டுமான தொடர்ந்து முதுமையிலான திருபை எங்களோடு தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய், லட்சகர மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் தெரிவிக்கிறோம் தமிழ்களும் எங்கள் தீவிரம் நல்ல பிதா. ஆமென். பாடலை பாடி இந்த வேலையை மகிமைப்படுத்துவோம். எந்தன் கண்மலை ஆனவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். எந்தன் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதேக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதேக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
இந்த இணையதானத்தின் வழியாக இந்த வேத பாட வகுப்பிலே கலந்து கொண்ட அவருக்கும் மீண்டும் ஒரு கணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாட வகுப்பு தேவனுக்கு முன்பதாக நாம் ஒரு உத்தமமாக நிற்கும்படியாக நமக்கு ஒரு உதவும்படியான ஒரு வேத பாட வகுப்பிலே நாம் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத பாட வகுப்புகளிலே விசேஷமாக நமக்கு சத்தியத்தை கொடுக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய ஊழியர் எடி ஜோயல் பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய வசனங்களை நமக்கு பேசுவாராக. ஆண்டவரும் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய அவரையும் இந்த நிகழ்நிலை வேதாகம வகுப்பின் வழியாய் உங்களை வாழ்த்துகிறேன். பல இடங்களிலிருந்து கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கு முன்பதாக நாம் உத்தமமாய் நிற்கும்படியாய் ஒவ்வொரு முயற்சிகளிலும் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடப்பதிலும் கவனமாய் இருக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தையிலே நாம் அனுதினமும் தியானித்து வளர்ந்து வருகிற இந்த நாட்களிலே இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் ஒரு தலைப்பின் கீழே நான் உங்களோடு இடைப்படும்படியாய் கடந்து வர தேவன் பாராட்டின கிருபைக்காய் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலும் என்னுடைய நன்றிகளும். தேவன் உங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளிலே நாம் 7வது வகுப்பிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததான 6 தலைப்புகளை உங்கள் பார்வைக்காக கவனத்திற்காக நான் அதை வாசிக்கிறேன். 1வது தலைப்பு சுவிசேஷம் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழே நாம் பார்த்தோம். சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது ஏன் சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷம் வேதாமத்தின்படி என்ன சொல்லியிருக்கிறது, சுவிசேஷத்துக்கு எப்படி நாம் கீழ்ப்படிவது, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன என்று சொல்லி மிக ஆழமாக அந்த 1வது வகுப்பிலே நாம் பார்த்தோம். 2வது வகுப்பிலே ஞானஸ்நானத்தை யார் பெயரில் எடுப்பது, ஒரு சாரார் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்க வேண்டும் என்றும் ஒரு சாரார் பிதா குமாரன் பரிசுத்தாவியான அவரின் நாமத்தினால் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருவதால் வேதாமத்தின்படியாய் யாருடைய பெயரிலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய 2வது வகுப்பாயிருந்தது. 3வதாக கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் தகுதி என்ன என்ற தலைப்பின் கீழே யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியும், யாருக்கெல்லாம் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பந்தியை கொடுப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது மாறி கொடுக்கும் பொழுது அது என்னவாகும் என்கிற காரியங்களை நாம் 3வது வகுப்பிலும், 4வது வகுப்பிலே கர்த்தருடைய பந்தியை எப்படி தயாரிப்பது, எதிலே செய்யப்பட்ட திராட்சை ரசமா அல்லது பெப்சியா கொக்கோ கோலாவா நமக்கு இஷ்டமான ஒரு இட்லியோ அல்லது ஒரு கோதுமையில் செய்ய வேண்டுமா என்கிற காரியத்தை நாம் 4வது வகுப்பிலே கற்றுக்கொண்டோம் பார்த்தோம். 5வது வகுப்பிலே பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை குறித்து நாம் 5வது வகுப்பில் நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது, இன்றும் அது இருக்கிறதா, அதனுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து 5வது வகுப்பிலும், கடந்த வகுப்பிலே பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் கொருநெளிவுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, அப்படி அவருக்கு கொடுக்கப்படும் பட்சத்திலே இந்த நாட்களிலே நாமும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாமா என்கிற அந்த தலைப்பின் கீழ் நாம் கடந்த வாரத்தில் அதை கவனித்தோம். இந்த நாளிலே 7வது வகுப்பு நம்முடைய நோக்கம், நம்முடைய தலைப்பு என்னவா இருக்கிறது சொன்னால் யார் அப்போஸ்தலர்கள். 7வது வகுப்பின் தலைப்பு யார் அப்போஸ்தலர்கள். இந்நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்நாட்களிலும் கூட அநேகரை அப்போஸ்தலர் என்று சொல்லி அவர்கள் அழைப்பதும் தங்களுடைய பெயருக்கு முன்பதாக சகோதரர் என்று துவங்கி பாஸ்டர் என்று வளர்ந்து ரெவரண்ட் என்று பதவி உயர்வு பெற்று அப்புறம் டாக்டர் ரெவரண்ட் என்று முத்தி கடைசியாக அப்போஸ்தலர், இப்பொழுது அப்போஸ்தலரையும் தாண்டி சீஃப் அப்போஸ்தலர், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ வேதாமத்தின்படி யார் அப்போஸ்தலர்கள், என்ன அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன என்பதை இந்த நாளில் நாம் வேதாமத்தின் ரீதியாக பார்க்க இருக்கிறோம். அப்பாஸ்தல் என்று ஆங்கிலத்திலேயும் மூல பாஷையான
அப்போஸ்தலோஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தைகள் ஒலியாக்கம் மொழிபெயர்ப்பு அல்ல, ஒலிபெயர்ப்பை பயன்படுத்தி அவர்கள் அந்த சில வார்த்தைகளை அப்படியே உபயோகப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மேசியா, கிறிஸ்து இந்த மாதிரியான வார்த்தைகள், அல்லேலூயா என்கிற வார்த்தை, இந்த மாதிரியான வார்த்தைகள் அதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு வேதாகம வல்லுநர்கள் அதை மொழிபெயர்த்து உபயோகப்படுத்தாமல் அநேக வார்த்தைகளை ஒலிபெயர்த்து ஒளியாக்கம் செய்து அந்த வார்த்தை அப்படியே உபயோகப்படுத்தி இருப்பதை வேதாந்திரை பார்க்க முடியும். இப்போ மேசியா என்பதும் கிறிஸ்து என்பதும் இரட்சகர் என்பதும் சேவியர் என்பதும் எல்லாமே ஒரே அர்த்தத்தை பல மொழிகளிலே நாம் பார்க்க முடியும். இப்போ அப்போஸ்தலோஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தையை தமிழிலே அவர்கள் மொழிபெயர்க்காமல் அதை அப்படியே ஒலியாக்கம் செய்து அப்போஸ்தலர் என்று அவர்கள் உபயோகப்படுத்துவதை நாம் காண முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் யாவரும் என்னோடு சேர்ந்து வேதாமத்தை கையில வைத்து சொல்லுகிற வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே 86வது பக்கம் லூக்கா 6வது அதிகாரம் 13வது வசனம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, அவர் என்றால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலோஸ் என்கிற அந்த கிரேக்க மொழியை, கிரேக்க வார்த்தையை அப்படியே மொழியாக்கம் தமிழிலே ஒளியை பயன்படுத்தி அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் இங்கு பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்தெடுத்து கொண்டு அவர்களுக்கு தான் தெரிந்தெடுத்த அந்த 12 பேரை அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று வேதாமத்தில் பார்க்கிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்போ தமிழ் அர்த்தத்தின்படி அப்போஸ்தலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது ஒரு தூதர் அல்லது அனுப்பப்பட்டவர். யார், எதனால அனுப்பப்பட்டார்? ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்பப்பட்டவர், ஒரு நிர்வாகத்தின் பொறுப்பை கொடுத்து பிரதிநிதித்துவம் பண்ணப்படுத்தப்படும்படியாக அவர் அனுப்பப்பட்டவர் என்கிற அந்த பொருள். அம்பாசிடர் என்று சொன்னால் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் இந்திய தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தூதர்னா வந்து பின்னாடி ரக்கை கட்டிட்டு பறக்கிற தூதர்கள், நாம படங்கள்லாம் பார்க்கிறது மாதிரியான தூதர்கள் அல்ல. வெளிநாட்டு தூதர் வந்து இன்னைக்கு டெல்லியில பிரான்ஸ் தூதர் வந்து நம்முடைய பிரதம மந்திரி பார்த்துட்டு போனாரு, அமெரிக்க தூதர் வந்து பிரதம மந்திரி பார்த்துட்டு போனாரு அப்படின்னா என்னன்னா, அந்த நாட்டு பிரஜை அல்லது அந்த நாட்டு அதிகாரி, அந்த நாட்டிற்காக நாட்டின் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகி வேறொரு நாட்டில் இருக்கிறவர், அது ஆங்கிலத்தில் அம்பாசிடர் என்று நாம் பார்க்கிறோம், தமிழில் தூதர் என்று. இப்போ இங்கே நாங்கள் மஸ்கட்ல இருக்கும்பொழுது இந்தியன் எம்பசி, ஒவ்வொரு எம்பசியும் ஒவ்வொரு நாட்டு எம்பசியும் இருக்கும். இப்போ நமக்கு பாஸ்போர்ட் வேணும் அல்லது ஒரு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் நிமித்தமான ஒரு பேப்பர் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்கிற இந்தியன் எம்பசியில் போய் அவருக்கு அவருடைய அலுவலகத்தில் நாங்கள் எழுதி கொடுக்கும் பொழுது பிரதமர் செய்ய வேண்டிய அல்லது இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி செய்ய வேண்டிய ஒரு போட வேண்டிய ஒரு கையெழுத்தை இந்த அலுவலகம், இந்த எம்பசி அலுவலகமானது இந்தியா நாட்டின் சார்பாக அவர்கள் கையெழுத்து போட்டு அச்சிட்டு நமக்கு கொடுக்கிறார்கள். அது அப்போ என்ன நடந்தது, இந்தியாவிலே பெற்றதற்கான அது மதிப்பை அது கொடுக்கிறது. அப்போ அம்பாசிடர் என்றால் அப்போஸ்தலன் அல்லது தூதர் என்று பொருள். அவர்கள் கையிலே அதிகாரம் இருக்கிறது ஒரு நாட்டிற்காகவோ ஒரு நபருக்காகவோ, நபரை குறிப்பிட்டோ அவர் அனுப்பப்பட்டவர் என்கிற பொருள் அப்போஸ்தல் என்பதற்கு அர்த்தம். இதுல இன்னொரு ரெண்டு வார்த்தைகளும் நான் உங்கள் பதில இதை கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர், சீஷர் என்று அடிக்கடி வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். சீஷர் என்பது யார்? நீங்களும் நானும் சீஷர்கள், அப்போஸ்தலர்களும் சீஷர்கள். சீஷர்கள் என்பது பின்பற்றுகிறவர் அனைவரும் சீஷர்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நம்முடைய பெயர் சீஷன், கிறிஸ்துவின் சீஷன், கிறிஸ்துவனுடைய சீஷனாக நாம் இருக்கிறோம். அப்ப சீஷனுக்கும் மாணவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். பழைய காலங்களிலே மாணவர்கள் மிக அந்த மாணவர்களினுடைய தன்மை அப்பொழுது கிடையாது, அந்த வழக்கம் அப்பொழுது கிடையாது. இப்பொழுது மாணவர்கள் தான் வழக்கம், இப்போ சீஷத்துவம் இல்லை. படிப்பின்
நிகழ்வுகளிலே சீஷத்துவம் இல்லை, ஆனால் மாணாக்கர்கள் உண்டு. மிக சொற்பமான இடங்களிலே சீஷத்துவமும் குருகுலமும் நடந்து கொண்டிருக்கிறதே ராமாயணம். ஆனால் உண்மையான சீஷத்துவம் என்கிற அர்த்தத்திலே இப்பொழுது இருப்பதாக வெகு 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 குறைவு என்று நான் சொல்ல முடியும். இதனுடைய வித்தியாசத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் என்பது யார்? மாணவர்கள் என்பவர்கள் தங்களுடைய விருப்பத்தை ஒரு பக்கமும் ஆசிரியருடைய விருப்பத்தை ஒரு பக்கமும் பின்பற்றுகிறவர்கள் மாணவர்கள். உதாரணத்துக்கு நாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், எப்போ போகிறோம்? காலையில் 8 மணிக்கு போகிறோம். இல்லை நம்ம பலருக்கு இருக்கிற வழக்கத்தின்படி 8 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்கு உள்ள நுழைகிற மாதிரி 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்களும் உண்டு, 8:30 போகிறவங்களும் உண்டு. எங்கள் அப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகலை சார், பஞ்சர் ஆயிடுச்சு சார், ஏதாவது காரணம் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு உள்ளே போயிடலாம். அவரும் திட்டிகிட்டே வா உள்ளே வந்து உட்கார் அப்படின்னா போகும்பொழுது வீட்டுக்கு போயிடுறோம், அவ்வளோதான். அந்த வகுப்பின் நேரத்தில் மாணவர்கள் ஆசிரியர் சொல்வதை அந்த நேரத்தில் கேட்க வேண்டும். அவர்கள் கேட்காத பட்சத்தில் ஒரு சிறு தண்டனை அல்லது அவர்களை வெளியே அனுப்புவார், மறுபடியும் மறுநாள் அவர் திரும்பி வருகிறார். இது மாணவர்களுடைய நிலைமை. சீஷர்களுடைய நிலைமை அப்படி கிடையாது. சீஷர்கள் என்ன பண்ணணும்? குருகுலம் குருவிற்கு முழுவதுமாக தங்களை ஒப்பு கொடுத்து அவர் வீட்டிலே உட்கார்ந்து அவரோடு இருந்து அவரோடு சாப்பிட்டு அவரோடு வீட்டிலே தங்கியிருந்து அவர் வேலைகளை செய்து அவர் சொல்லுகிற அனைத்து வேலைகளையும் செய்து ஒருவேளை 2 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் அவர் என்ன ஏதாவது பாடல்கள் எடுப்பார், மற்ற நேரம் எல்லாம் அவர் வீட்டில் இதை கூட்டுவார், அந்த தண்ணி எடுத்துட்டு வாங்குவார், வீட்டில் தோட்ட வேலை செய்யணுவார், ஏதாவது அவர் சொல்லுகிற அத்தனை வேலையும் நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போதான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அவர் எதை சொல்ல வேண்டும் என்பது நாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அவர் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அவருக்கு வகையறுக்கவும் முடியாது. அவர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நாம் செய்கிறவர்கள். அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு பேர் சீஷர். இப்போ நாம ஏன் சீஷன் என்று அழைக்கப்பட்டோம், நாம் மாணவர்கள் என்று நாம் அழைக்கப்பட முடியாததுக்கு காரணம் என்ன? கிறிஸ்து சொன்ன அத்தனைக்கும் கீழ்ப்படுகிறவர்கள் சீஷர்கள். அதனால தான் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சீஷர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனாலும் கிறிஸ்தவம் என்கிற பேரில் கிறிஸ்தவ மாணவர்களும் இப்பொழுது அதிகமாக இருக்கிறதையும் நாம் அறிகிறோம். ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க கொஞ்சம் பாதியும் ஆசிரியர் சொல்கிற பாதியும் கேட்டுக்கும்போது அவர்களை மாணவர்கள் என்று அழைப்பதிலே தவறில்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் அழைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு வித்தியாசம், அப்போஸ்தலர் என்றால் யார் என்று பார்க்கிறோம், சீஷர் என்ற அர்த்தத்தையும் மாணவர்களுக்குள்ள வித்தியாசத்தையும் வேறுபாட்டையும் நான் சொன்னேன். இப்போ அந்த அப்போஸ்தலர் என்கிறவர் சாதாரண மனிதனை காட்டிலும், நீங்களும் நானும் நம்மை போல ஒரு அதிகாரம் இல்லாத ஜனங்களை காட்டிலும் தூதர் என்கிறவர் அந்த நாட்டு பிரஜையாக இருப்பதனாலே அவர் முழுமையான கவனத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். தான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தான் பேசுகிற ஒரு வார்த்தை, செயல்படுகிற ஒரு வார்த்தை, கையெழுத்திடும் ஒரு வார்த்தை, ஒரு மீட்டிங்கில் போய் பேசுகிற எதுவாக இருந்தாலும் அவர் பேசுவதல்ல, நாட்டின் சார்பாக அவர் பேசுகிறவர், அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவராக இருக்கும் பொழுது மிக ஞானமாக உண்மையை மாத்திரம் சரியானவற்றை மாத்திரம் பேச வேண்டியதில் அவருக்கு கடமை உண்டு. நம்முடைய சாதாரண மக்கள் பேசும்பொழுது தவறாக பேசிவிட்டால் என்ன மன்னிச்சிருக்கப்பா அப்படின்னா யாரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ அல்லது ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதம மந்திரியோ அல்லது ஒரு பிரசிடென்ட்டோ தவறான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அவர் எப்படி பேசலாம், அவர் அந்த பதவிக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாமா, அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் நாம் சொல்ல ஆரம்பிப்போம். காரணம் அவர் இருக்கிற இடம் வந்தது மாதிரி. அப்போ அப்போஸ்தலர் என்பவர் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டு பெயர் கொடுக்கப்பட்டு அப்போஸ்தலன் என்று உலகத்திற்குள் அனுப்பப்பட்டதுனாலே அப்போஸ்தலன் என்கிறவர் அல்லது நாட்டின் தூதர் என்பவர் அதிகாரம் உள்ளவர் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-15 புதிய ஏற்பாட்டில் 51வது பக்கத்தில் இருக்கிறது. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். வித்தியாசம் புரியுதா? இயேசு கிறிஸ்து 12 பேரை கூப்பிட்டு
இன்னையிலிருந்து நீங்களாம் அப்போஸ்தலர்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போஸ்தலர் என்பதற்கு ஒரு அர்த்தம் அங்க கொடுக்கிறார். என்ன என்ன அதிகாரம், என்ன அர்த்தம் அங்க கொடுக்கப்படுகிறது? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் ஒன்று, பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் இரண்டு, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த அதிகாரமும் நோக்கமும் இருக்க வேண்டிய, கொடுக்கப்பட வேண்டிய அந்த இடத்திலே அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், அதை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை வேதாமத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதிகாரம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும், அது அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் உடையவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பந்த அவசியங்களை, தகுதிகளை ஒரு அப்போஸ்தலன் என்றால் யாரெல்லாம் அப்போஸ்தலனாக ஆக முடியும் என்று சொல்லி ஒரு தகுதியை அவர் பேதுருவானவர் அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரத்திலே பட்டியல் இடுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கேட்டகரியிலே அல்லது அந்த தகுதிக்கீழே நாம் வருகிறோம் என்று சொன்னால் தாராளமாக நமக்கு முன்னதாக பெயர் அப்போஸ்தலர் என்று போட்டுக்கொள்ளலாம். என்ன தகுதி என்று நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் 21-22 வசனங்கள், புதிய ஏற்பாட்டிலே 161 பக்கம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் 21-22. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். நமக்கு இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம விசிட்டிங் கார்டில், நம்ம போஸ்டர்ல, மீட்டிங் முன்னாடி போகும்போது அப்போஸ்தலர் போட்டுக்க முடியுமா அப்படின்னா அவர் கொடுக்குற பட்டியலை பாருங்க. முதலாவது என்ன சொல்றாரு, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் கொடுத்த நாள் துவங்கி அவன் ஒரு அப்போஸ்தலன் என்று வருகிறவன், அவனுடைய முதல் தகுதி என்னவா இருக்கணுமா? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் துவங்கி அவன் இருக்கணும். ஒன்று. அடுத்தது இரண்டாவது, கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து, அதாவது யார் நம்மிடத்திலிருந்தா, யாரு அங்கு கூடியிருக்கிற அந்த 11 அப்போஸ்தலர்கள் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். முதலாவது கேட்டகரி என்ன? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் துவங்கி உயிரோடு இருக்கணும், கர்த்தராகிய இயேசுவானவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் நாம் அங்கு இருந்திருக்கணும், மூன்றாவது அவர் யாரு, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் அப்போஸ்தலரோடு கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த வசனத்தை நாம, அந்த வார்த்தையை நாம் கவனிக்கணும். மூன்று நிபந்தனைகள், முதலாவது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் துவங்கி உயிரோடு இருந்திருக்கணும், இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் உயிரோடு அவர்களோடு இருந்திருக்கணும், மூன்றாவது இயேசு கிறிஸ்துவோடும் அப்போஸ்தலரோடும் அவர்கள் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் அவர்களோட கூடவே இருந்த மனுஷர்களில் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து. அந்த கவனத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை குறித்து அப்போஸ்தலரோடு கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அவசியம். நீங்களும் நானும் அப்போஸ்தலரை நம்ம போட்டுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, இந்த மூணு தகுதியுமே நிச்சயமா இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எவருக்குமே அது இல்லை என்பதை நாம் தெள்ள தெளிவாக சொல்ல முடியும். எப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த முடியும்? கேரக்டருக்குள்ளாரே வரலையே, இந்த நிபந்தனைக்குள்ளாரே வரலையே, இந்த ஒரு கட்டளைக்கு கீழே வரவே இல்லையே, யாருக்குமே அந்த தகுதி இருக்க முடியாது. இப்ப சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் எப்படி நாம் அதை எடுக்க முடியும்? அப்போ சில இரண்டாவது அதிகாரம் 32 வசனத்துக்கு பாருங்க, 163 பக்கம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 32 வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், எழுந்தவர், அவரை நாங்கள் கண்டோம், எங்களோடு அவர் இருந்தார், 40 நாள் எங்களோட தான் அவர் பேசிட்டு இருந்தார்ப்பா, எவ்வளவு காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று சொல்லி சாட்சியாக அதிகாரத்தோடு மற்றவர்களுக்கு முன்பதாக திட்டமும் தெளிவுமாக தைரியமாய் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள் என்பதனாலே அவர்கள் அப்போஸ்தலர்கள்.
நீங்களும் நானும் அப்போஸ்தலர் என்று சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் சாட்சியாக ஏற்படுத்தப்பட முடியுமா? நீங்களும் நானும் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாங்கள் உயிரோடு இருந்தோமா? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்திருக்கிறோமா? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ அப்போஸ்தலரோடு நாம் ஊரெல்லாம் போய் நம்ம சமாரியாவும் எருசலேமும் கலிலேயாவும் எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருந்தோமா? நிச்சயமா கிடையாது. ஆக இந்த சாட்சி என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். சாட்சி என்றால் என்னவா இருக்கிறது? சாட்சி என்று சொல்லும் பொழுது என்னவாக நாம் இருக்கிறோம்? சாட்சி என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது உயிரோடு எழுந்ததை கண்டிருக்க வேண்டும். அவரோடு நாங்கள் இருந்தோம், அவர் மரித்ததை நாங்கள் அறிந்தோம், அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை நாங்கள் அறிந்தோம், அவர் சிலுவையில் அறையப்பட்டதை நாங்கள் அறிந்தோம், அவர் எங்கள் கண் முன்னதாக அடிக்கப்பட்டார், அவர் மரித்தது எங்களுக்கு தெரியும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டது தெரியும், 3 நாள் நாங்கள் பயந்து ஓடினது எங்களுக்கு தெரியும், அவர் உயிரோடு எழுந்ததும் எங்களுக்கு தெரியும். எழுந்ததை நாங்கள் ஏதோ யாரோ சொல்லி கேட்டோம் அப்படி அல்ல, எங்களோடு அவர் கூட இருந்தார், எங்களோடு அவர் சகல காரியங்களையும் சம்பாஷித்தார், சகல காரியம் எங்களுக்கு அறிவித்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அந்த ஒரு தகுதியை அப்போஸ்தலர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நாம 2:32 நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் பல காரியங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதுனாலே, வேதாமத்தை படித்ததினாலே, ஜபித்ததினாலே, உத்தமமாய் வாழ்ந்ததினாலே அநேக காரியங்களை நாம் ஜெயித்திருக்கிறோம். நாம் அதை வாய்க்க பெற்றிருக்கிறோம், கேட்டுக்கொண்டவர்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வியாதிகள் நமக்கு சுகமானதை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள முடியும். இது சந்தோஷமாக அநேகருக்கு முன்னதாய் நான் சாட்சியை நான் வாழுவேன் என்று சொல்கிறதே நாம் தனியாக தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் அப்போஸ்தலர்களோ அவர்கள் தனிப்பட்ட நம்பிக்கைகள், தனிப்பட்ட தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தவர்களை பற்றி சாட்சியம் மட்டுமல்ல, அவர்கள் கண்டதை முக்கியமாக நாம் ஏற்கனவே வாசித்தது போல, எதற்காக அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட வேண்டுமா? உயிரோடு எழுந்ததை குறித்து அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிறதை கண்டதை அவர்கள் சாட்சி அளித்தனர். அதை நாம் கவனிக்கிறோம். அதுக்கு ஆதாரமாய் 1 யோவான் எழுதின 1வது நிருபம், 1வது அதிகாரம் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேதாமத்திலே புதிய ஏற்பாட்டிலே 325வது பக்கம் 1 யோவான் 1வது அதிகாரம் 4 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு பாருங்க. ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினாலே கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, நோக்கி பார்த்ததுன்னா உற்று கவனமாக நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற 5 விஷயங்களை அவர் அங்கு கொண்டு வருகிறார். 5 காரியங்களை கொண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும், எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்போ சாட்சி என்று சொல்லும் பொழுது இவைகள்லாம் அவர் பட்டியலிடுகிறார் பாருங்க. நாங்கள் கண்டது, நாங்கள் கேட்டது, நாங்கள் நோக்கி கவனமாய் பார்த்தது, கையினாலே தொட்டது, இவ்வளவையும் இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? நாம் சொந்தம் அனுபவித்ததை மாத்திரம்தான், நமக்கு நடந்ததை மாத்திரம்தான் நாம் சொல்ல முடியுமே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நடந்ததை நாம் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக நாம் சொல்ல முடியாது. இப்போ நேரில் கண்ட, நேருக்கு நேராக சொந்த கண்களினாலே கண்ட சாட்சியாக இருப்பது அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறவருக்கு முக்கியமான தகுதியாக இருக்கிறது. காதாலே கேட்டதும், யாரோ சொன்னதை கேட்டதும், எழுதினதை வாசித்து நம்பினதும் அதை சாட்சி என்று அந்த சம்பவத்தை குறித்து நான் சொல்ல முடியாது. இன்றைக்கு நீங்கள் கோர்ட்டில் போய் சாட்சி யாருப்பா சாட்சியை கூப்பிடு அப்படின்னா உடனே ஒரு சாட்சியை கூண்டில் ஏறி நிற்கிறார். அவர் வந்து உடனே சொல்கிறார், நீதிபதி கேட்குறார், என்னப்பா இவர் தான் அன்னைக்கு இந்த கொலை செஞ்சது நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் சார் நான் பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? 3 மணிக்கு 3ஆம் தேதி இந்த இடத்துல நான் பார்த்தேன் சார். ஓகே, அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது போயிடுறார். இப்படி நினச்சிக்கோமே, சாட்சி கூண்டில் ஏறுறாரு. ஏறின உடனே கேட்குறாரு, என்னப்பா
நீ அவர் கொலை பண்ணதை பார்த்தியா அப்படின்னா, இல்லை சார் நான் வந்து இது பண்ணேன், கண் நான் நினச்சிட்டு தான் இருந்தேன், அவன் கண்டிப்பாக செஞ்சுருப்பான், நான் எனக்கு மனசு சொல்லுது, என் மனசில் நான் கெட்டது பண்ண நினச்சதெல்லாம் நடந்திருக்கு, நான் என்னெல்லாம் நான் கேட்டேனோ அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, இவன் தான் கொலை செஞ்சுருப்பான் என்னால் சொல்ல முடியும், தீர்க்கமாக சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த காரியம் அதில் நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொன்னால் அது சாட்சியாக அது ஏற்படுத்தப்பட முடியுமா? கண்டதை தான் சொல்ல முடியும், அனுபவித்ததை சொல்ல முடியுமே ஒழிய நமக்கு நடந்ததை நாம் சொல்ல முடியாது, அது சாட்சி என்பது அல்ல, அதனுடைய பெயர் வேறு, அது வந்து வாக்கு, அது வந்து டெஸ்டிமனி என்று சொல்வது, அது வந்து சாட்சி அல்ல, அது வந்து வாக்கு மூலம், வாக்கு மூலத்திற்கும் சாட்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பது வேறு, சாட்சியாக இருப்பது என்பது வேறு. அப்போ அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள், சாட்சியாக வாழ்ந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக சொன்னார்கள், சாட்சி கொடுத்தார்கள், அது நிமித்தமாய் அவர்கள் எழுதினார்கள். அப்போஸ்தலன் என்கிறவன் யார் என்று இயேசு கிறிஸ்து அழைத்து அவர்களை தெரிந்தெடுத்து பெயர் கொடுத்து நீங்கள் அப்போஸ்தலர் என்று சொன்னதினாலே என்னோடு இருக்க வேண்டும், நான் சொல்லுகிற உபதேசங்களை வெளியே சொல்ல வேண்டும், அவர்களிடத்துல போகும் பொழுது பிசாசுகளையும் வியாதி உள்ளவர்களையும் குணமாக்கும்படி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்தவர்கள். இதை நாம இதற்கு முன்னதாக நாம் பார்த்துருக்கிறோம். அப்போ நேரில் கண்ட சாட்சியாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு அப்போஸ்தலனுக்கு. இதுதான் ஒரு பட்டியலிட்டார். அப்போ அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது யூதாஸ் அங்கு இறந்து போயிட்டார், 12 பேர் அங்க மேல் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, ஆனா ஒரு ஆள் இறந்து போயிட்டான், தூக்கு மாட்டின்னு செத்துட்டான், ஆனால் ஒரு ஆள் தேவைப்படுது, அந்த ஒரு ஆளுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஆளை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது, இங்கெல்லாம் நம்ம வந்து ஜனங்களை கூட்டி சங்கீதத்தில் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல வேறொரு ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை பண்ணி தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். அப்போது ஒரு அப்போஸ்தலன் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தல பட்டத்திலே வரவேண்டிய தகுதிகள் உள்ள ஒருவரை தேடினார்கள். அங்கே நல்ல ஒரு எங்களோட கூட இருந்தவங்க, இவர் நல்லவன்ப்பா, இவனை நல்லா எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து இவனுக்கு தெரியும், எங்களோட கூட இருந்தவன் தான், இவனை நம்ம ஏற்படுத்தலாம், ஆண்டவர் நம்ம ஜெபிச்சு நம்ம வந்து எல்லாரும் தலையை கை வச்சு இவன் அப்போஸ்தல் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்களா, அல்லது ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கென்று ஏதாவது பட்டியலிட்டார்களா என்றால் நாம் அதை பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தல முதலாவது அதிகாரம் 22 வசனத்தில் நாம் அதை பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்கிறோம்? அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த நாளெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்கள் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து முதல்ல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இருந்ததை நாம் பார்த்தோம். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 21:22 முடிய, ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு ஒன்று, கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இரண்டு, நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போ இந்த பட்டியலை அவர் அங்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலே குறித்து நேரில் கண்ட சாட்சிகளை வழங்குவது ஒரு அப்போஸ்தலரின் அவசியம் என்பதை மறுபடியும் அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே கொர்நேலியுவின் வீட்டாருக்கு வரும் பொழுது அதை அங்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 177 பக்கத்துக்கு வாங்க. 177 பக்கம் அப்போஸ்தல நடபடிகள் 10:39-41 முடிய நான் வாசிக்கிறேன். 177 அப்போஸ்தலர் 10 39 முதல், யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து காரியங்களுக்கும் சாட்சிகள், அதாவது சொந்த கண்களினாலே கண்ட சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள், அவர் மரித்ததுன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர் வாழ்ந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அற்புதங்கள் செய்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர் மரித்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அடுத்தது 3 தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார், உயிரோடு எழுந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். 41 வசனம், ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தவரிலிருந்து எழுந்த பின்பு
அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கு கவனிங்க திரும்பும். அப்போஸ்தலன் என்றால் யாரு? சாட்சிகள். சாட்சிகள்னா என்ன? நமக்கு நடந்ததை சொல்லுவதல்ல, கண்டதை சொல்லுவது சாட்சி. அப்போ முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி. இப்போ சாட்சிகள் என்றால், அப்போஸ்தலர் என்றால், அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக 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 முக்கியமாக இயேசுவோடு கூட வாழ்ந்த நாட்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை வலியுறுத்தும் அதிகாரம் உள்ளவர்கள், மரித்ததை கண்டவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டவர்கள், உயிரோடு எழுந்ததை கண்டவர்கள், உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியம் என்பது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார்னு வச்சுக்கோமே, பக்கத்து வீட்டுக்காரர் நேற்று காலையில் 8 மணிக்கு என்னன்னு தெரியல பிரதர், திடீர்னு ஓடினார், ரோட்ல கீழே விழுந்தார், இன்னொரு வண்டி அவரை ஏற்றி கொலை பண்ணிட்டு அப்படியே வண்டி போன வேகத்தில் போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட சொல்றார். இப்போ போலீஸ் நம்மகிட்ட வந்து கேட்குது, அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. நாம் உடனே என்ன சொல்றோம்? அவர் போகும்பொழுது, ரோட்ல போகும்பொழுது 8 மணிக்கு ஒரு வண்டி வந்து இடிச்சது போனது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அவர் சொன்னதாக நான் கேட்டேன் என்று சொல்லுவோம். உங்களுக்கு நல்லா தெரியுமா அவர் கரெக்டாக சொன்னாரா அப்படின்னா, இல்லை சார் அது எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பார்க்கல, நான் கேட்டது தான். இப்போ உடனே அடுத்த ஸ்டெப், ஒரு ஊர்ஜிதப்படுத்துவதற்கு நெருங்கி போகும்பொழுது உடனடியாக நாம் பின்வாங்கி விடுகிறோம். காரணம், நாம் நேரடியாக பார்க்கவில்லை. நேரடியாக பார்த்தால், நான் அடிக்கடி சொல்லுற ஒரு உதாரணம், என்னுடைய பிள்ளையை ஒருவர் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு, இது நான் பெற்ற பிள்ளை, என்னை வீட்டுக்கு அனுப்பிடுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோமா? நம்ம சிரிப்போம். ஏன்னா என் பிள்ளை எனக்கு தெரியும், நான் பெற்றவன், நான் வளர்த்தவன், சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்துருக்குறேன், இவன் வந்து யாரோ வந்து தான் பெற்ற பிள்ளைன்னு சொல்கிறானே நம்ம சிரிப்போம். ஏன் அந்த சிரிப்பு நமக்கு வந்தது? அந்த ஊர்ஜிதம், அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்ததுனால தான் நமக்கு அந்த தைரியம் நமக்கு வருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டிருக்கிறோம், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அதற்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஏன் நாங்களில் கூட இருந்தோம், அவர் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஒரு பதவிக்கும் பெயருக்கும் ஒருவேளை விசிட்டிங் கார்டில் அப்போஸ்தலன்னு போட்டுக்கிட்டு அலையிற கூட கும்பல் இருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு கன்ஃபர்மேஷனை யாருனாலும் சொல்ல முடியுமான்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. வேதாமத்தின்படி அப்போஸ்தலன்னு சொல்லப்படுகிறவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 15வது அதிகாரம் 26-27வது வசனம். ஜான் சாப்டர் 15:26-27. புதிய ஏற்பாட்டில் 151வது பக்கம் 26-27 நான் வாசிக்கிறேன். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கவனிச்சிங்களா? அவர் அப்போஸ்தலர் என்று வரும்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை சாட்சியம் சொல்லுவதற்கு அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் எழுதி வைக்கும்படியாக, நினைவுபடுத்தும்படியாக, சகலத்தையும் தேர்ச்சியை பெற்று அதை கரெக்டாக எழுதி வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியான அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நான் இவ்வளவு தைரியமாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், இவ்வளவு ஆணித்தரமாக நாம் அதை பின்பற்றுகிறோம். காரணம் என்ன? இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கு, இதுக்கு மேல மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு ஊர்ஜிதம் பெற்றுக்கொண்டது காரணம் என்ன? நேர்த்தியாய் சொல்லப்பட்டதுனாலே நாம் அதற்கு பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 33வது வசனம் புதிய ஏற்பாட்டிலே 166வது பக்கம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கவனிச்சிங்களா? அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சியாக இருந்தார்கள். நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம நம்பிக்கையை தான் தெரிவிக்கலாம், அவங்களாம் சொன்னாங்கப்பா நாங்கள் நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் அப்போஸ்தலர்கள் நேரடியாக கண்டிருந்ததுனாலே அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். நான் எருசலேமுக்கு போய் அந்த கல்லறையை போய் பார்க்கும் பொழுது உள்ளே போனவுடனே பயங்கரமாக அழுக வந்துருச்சு.
அழுக அந்த அதாவது துக்கத்தில் அழல, சந்தோஷத்தில் அழுகை. அது எங்கிருந்து வந்த சந்தோஷத்தில் அழுகின்றது அன்னைக்கு உண்மையானுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன். அப்போ அப்படி ஒரு ஒரு நடந்து எத்திரி 2000 வருடங்களுக்கு முன்னதாக அந்த இடம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல பார்க்கும் பொழுது யாரோ சொன்னது இதுதான் அந்த இடமா இருக்குமோ என்று நம்பின இடத்துலயே நம்ம நிற்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் நேருக்கு நேராக மறிக்க கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து நேருக்கு நேராக நின்ற பொழுது எப்படி இருக்கு? நீ என்னை கொள்றியா கொள்ளு, வெள்ளத வெட்டிக்கிறியா வெட்டிக்கோ, காலை வெட்டுறியா வெட்டிக்கோ, எண்ணெயில போடுறியா போட்டுக்கோ, நெருப்புல போடுறியா போட்டுக்கோப்பா, என்ன வேணாலும் பண்ணு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா அந்த தைரியம் அவர்களுக்கு வந்ததுனாலதான் அவர்கள் அப்போஸ்தலர்கள். Mark 16:20, Mark 16:20 நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:16-20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கவனிங்க, பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டதும் அவர்கள் சாட்சியம் அளிக்கிறதும் அவர்களுக்கு அற்புத அடையாளங்கள் கொடுக்கப்பட்டதின் முக்கியமான பிரதான நோக்கம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மையில் உள்ளது என்பதை ஜனங்கள் நம்பும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறார். எப்படி செய்கிறார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர் பேசுறது சரிதான் அப்படின்னு என்ன, அவர்கள் குணமாக்குகிறார்கள், மரித்தோரை எழுப்புகிறார்கள். அப்ப ஜனங்கள் பாக்குறாங்க, அப்ப இவ்வளவு காரியம் நடக்குதுப்பா, நிச்சயமா அப்போ இவங்க சொல்றது உண்மை, அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றது செய்தது காரியம், அவர் உயிரோடு எழுந்தது உண்மை, இவர்கள் செய்கிறார்கள், செய்கிற அந்த வல்லமையினால் இவர்கள் கொடுக்கப்பட்டது என்கிறதை ஜனங்கள் அறியும் பொழுது வசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்ப நீங்களும் நானும் நான் இயேசுவை நம்பணும், இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை நான் நம்பணும்னா என்னுடைய வாழ்க்கையில இது நடந்தா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் அல்ல. ஏன்னா அது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நடந்தது உண்மை. இப்போ நீங்கள் நாம் செய்ய வேண்டிய காரணம் என்ன, காரியம் என்ன, வேதாமத்தை நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய காரியமே ஒழிய நாம் இதை செய்ய பார்ப்போம் அப்போதான் நம்புவேன். நான் காலை வெளியே போகிறேன், 10 ரூபா மேலேருந்து டொப்புன்னு கீழே விழுந்துச்சுன்னா ஏசு உயிரோடு இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா அதில் ஒரு நாளும் வேண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. வசனம் உறுதிப்படுத்தப்பட்டதை எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், Romans 15:18-19 புதிய ஏற்பாட்டில் 224வது பக்கம் Romans 15:18-19 வாசிக்கிறேன். புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு கவனிங்க, அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வது அல்லாமல் வேறொன்றையும் நான் சொல்ல துணினால் துணியவதில்லை. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்து இருக்கிறேன். எப்படி அவர்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டது, பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டதனுடைய அந்த பலன் பாருங்க, அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை, அதாவது பவுல் எழுதி கொண்டு பவுல் சொல்கிறார், என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வது அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் என்று சொல்லப்படும் பொழுது எப்பேற்பட்ட அவசியம் அவர்களுக்கு இருந்தது, நோக்கம் எப்படி இருந்தது? யாரும் எவரும் அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்ட எவரும் தங்களுக்கு தாங்களே திடீர்னு காலையில் எந்திரிச்சு ஆண்டவர் என்னை விழாவில் தட்டி எழுப்பினாரு, நீ அப்போஸ்தலர்னு சொல்லிட்டா இருப்போ அப்படின்னு நானே வெளியே வந்து இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கணும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று பிரதராக இருந்திருப்பாரு, 2 நாளைக்கு முன்னாடி பிரதராக இருந்திருப்பாரு, 1 நாளைக்கு முன்னாடி அவர் திடீர்னு பாஸ்டர் ஆவார், அதுக்கப்புறம் ரெவரண்ட் ஆவார், அப்புறம் ரெவரண்டு டாக்டர் ஆயிடுவார், அதுக்கப்புறம் அப்போஸ்தலன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் அப்போஸ்தலன் ஆயிடுறார். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டவர்கள், எவரும் சுயமாக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ உங்களுக்கு முன்னதாக வேறொரு காரியத்தையும் நான் முன்பதாக வைக்கிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை நம்ம வாசித்தோம். உள்ள தகுதிகள், அப்போஸ்தலர் ஆவதற்கு உரிய தகுதிகள், 3 தகுதிகளை நாம் பார்த்தோம். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு 1, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலிருந்து அதாவது அப்போஸ்தலர் இடத்திலிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், 2, அவர்களோடு சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம்
மனுஷரில் ஒருவன் உயிரோடு எழுந்ததை குறித்து சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது மூன்று. இந்த மூன்று தகுதியுமே அங்க கூட இருந்த அந்த 120 பேர் கூடியிருந்தாங்க இல்லையா அந்த மேல் வீட்டு அறையில. இந்த 120 பேர்ல மரியாளும் அங்கு உண்டு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, 13வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோவும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோவின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே 14வது வசனம், அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். இப்போ இந்த பேதுரு சொன்ன இந்த மூன்று அடிப்படை தகுதிகளிலே மரியாளுக்கு அது ஒத்து வராதா? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள்ல இருந்து மரியாள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கூட போன நாட்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, அப்போஸ்தலர்களோடு இருந்த நாட்களையும் நாம மரியாளை பார்க்க முடியும், உயிர் தெழுந்ததையும் நாம பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த மரியாளுக்கு மரியாளுடைய பெயர் அங்கு எடுக்கப்படவில்லை? அவங்க எடுத்தது ரெண்டே பேர் தான் ஷார்ட்லிஸ்ட் பண்றாங்க. யாரு? 23வது வசனம், அப்போஸ்தலர் 1:23 பாருங்க. அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பு ஒருத்தர், மத்தியாவும் என்கிற இரண்டாவது ஆகிய இவ ரெண்டு பேரையும் மாத்திரம்தான் நிறுத்துறாங்க. அங்க அப்போ மரியாளுக்கு அங்க இடம் இல்லாமல் போய்விட்டது. அதை நாம கவனிக்கணும். காரணம் என்ன? அங்கு யாருக்கு அங்கு கொடுக்கப்பட்டது? ஆண்கள் அங்கு அழைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளார நான் இப்பொழுது போகவில்லை. நம்முடைய நோக்கம் அப்போஸ்தலர்கள் யார் என்பதை குறித்ததான சப்ஜெக்ட். ஆண்கள் பெண்கள் அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய சித்தம் இருக்கும் என்றால் வருகிற நாட்களிலே நாம் அதை பார்க்கலாம். அவர்கள் அனைவரும், யார் அனைவரும்? அப்போஸ்தலர்கள் அனைவரும் இயேசுவால் பர்சனலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 1:8 பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் இருப்பீர்கள் என்றார். இப்ப திரும்பவும் நம்ம முதல் வாசித்த வசனத்துக்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:13 வசனத்துக்கு வரலாம். 6:13, பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவால் பர்சனலாக செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் அப்போஸ்தலர் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப நீங்களும் நானே இன்னைக்கு அப்போஸ்தலர் என்று கொடுக்க முடியுமா என்றால் நாம கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தவர்களுக்கு நாம சாட்சியாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவிற்கு நாம் சாட்சியாக இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக நாம் நடந்ததை சொல்ல முடியாது. கேட்டதை நாம சொல்லலாம், கேட்டதை சொல்வது சாட்சி அல்ல. நாம நம்முடைய நம்பிக்கையை சொல்வது சாட்சி அல்ல, நாம் கண்டதற்கு பேர் தான் சாட்சி. கிறிஸ்து இந்த பூமியில் நடந்த போது நாம் வாழ்ந்திருந்தோமா? நிச்சயமா கிடையாது. கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பொழுது நாம் வாழ்ந்தோமா? கிடையாது. அவர் இறந்ததை நம்ம கண்டோமா? கிடையாது. பாடுபட்டதை கண்டோமா? கிடையாது. அவர் வல்லமைகளையும் அற்புதங்களையும் செய்த பொழுது கண்டோமா? கிடையாது. அவருடைய உயிர்த்தெழுதல நாம் இருந்தோமா? அதுவும் கிடையாது. எதுலையுமே நாம பங்கெடுக்கப்படாத பொழுது நீங்களும் நானும் சீஷியர்கள் என்று அழைக்கப்பட வேண்டுமே ஒழிய நாம் அப்போஸ்தலர் என்ற பட்டியலிலே நாம் வர முடியாது. நாம் நமக்கு நடந்தவைகளை சொல்லும் பொழுது வாக்குறுதி அது, அது வந்து சாட்சி அல்ல. நமக்கு நடந்தவைகளை நாம் சொல்லும் பொழுது அது சாட்சி அல்ல, அது வாக்குறுதி. வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும், வார்த்தைகளை கவனமாக நாம் கையாள வேண்டும். இன்னைக்கு திடீர்னு வந்து என்னுடைய மகன் என்னை பார்த்து மாமா மாமான்னு கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வார்த்தையின் அர்த்தம் தெரிந்த பொழுதுதான் நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நீங்களும் நானும் அப்போஸ்தலர்கள் அல்ல, நீங்களும் நானும், அதாவது வேதாமத்திலே சொல்லப்பட்டபடி அப்போஸ்தலர்கள் அல்ல. அதுல அர்த்தம் இருக்கிறது. தூதர்கள் அனுப்பப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த அர்த்தம் என்கிற விஷயத்தை நாம் பிற்காலங்களில் வரப்போகிறோம். ஆனால் இந்த 12 பேர் என்று சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் பட்டத்திலே வரும் பொழுது
அதிலே நீங்களும் நானும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, கிடையவே கிடையாது என்பதை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்துவை பற்றி பேசலாம், ஆனால் கேட்டு சொல்வது சாட்சி அல்ல. போதனைகளை பின்பற்றும் பொழுது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான ஆதாரங்களை நாம் நிச்சயமாய் கொடுக்க முடியும். நாம் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கண்டோம், எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவின் சீஷனாக வாழ்ந்ததினாலே, கிறிஸ்தவனாக நாம் வாழ்ந்ததினாலே, கிறிஸ்தவனாய் நாம் வாழ்ந்ததினாலே எத்தனையோ நெருக்கடிகளை கஷ்டங்களை நாம் கடந்து வந்தோம். நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்டிருக்கிறார், நம்முடைய துன்பங்களை தேவன் கண்டு அதை மாற்றியிருக்கிறார். அதற்கு நாம் நடந்தவைகளுக்கு நாம் சாட்சியாக இருக்கலாம், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் இருப்பதல்ல. நமக்கு நடந்தவைகளை அடுத்தவர்களுக்கு முன்னதாக நாம் எனக்கு இது நடந்தது என்று நாம் சொல்லும் பொழுது கிறிஸ்து எனக்கு இதை செய்தார், நான் அதற்கு சாட்சி, நடந்ததற்கு நான் சாட்சி, எனக்கு நடந்ததை நான் சொல்லும் பொழுது நான் அதை வாக்கு மூலமாக கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் முதல் நூற்றாண்டு நாட்களிலே நடந்த நிகழ்வுகளுக்கு நாம் சாட்சியாக இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் செய்ததை போல இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை ஒரு நாளும் நாம் நிரூபிக்க முடியாது, நாம் நம்பதான் முடியுமே ஒழிய நீங்களும் நானும் அதை நிரூபிக்க முடியுமானா? முடியாது. அதை நான் நம்ப முடியும். பைபிளில் சொல்லியிருக்கிறது என்பதை நாம் படித்து நமக்கு நடந்த காரியங்கள், நமக்கு நடந்த மாற்றங்கள், நமக்கு நடந்த நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷம் இதன் நிறைவாக நாம் வேதாமத்தை நம்ப முடியுமே ஒழிய இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நீங்களும் நானும் நிரூபிக்க முடியுமா என்றால் நிரூபிக்க முடியாது. அதை இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களான அப்போஸ்தலர்கள் அதை நிரூபித்தார்கள், அதை அவர்கள் வலியுறுத்தினார்கள், அதை சாட்சியாக பலமாய் அவர்கள் பேசினார்கள் என்பதை நாம் இந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். தனிப்பட்ட முறையிலே நடந்த அனுபவ விஷயங்களை குறித்து சாட்சியங்களை வழங்க முடிந்தது, காரணம் அவர்கள் அதை கவனமாக இருந்தார்கள். சொந்த நிகழ்வை நாம் எப்படியாக பகிர்ந்து கொள்கிறோம்? இந்த நாளின் சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் அப்போஸ்தலர்கள்? அவர்கள் ஒரு தூதராக அனுப்பப்பட்டவர். இயேசுவின் வாழ்க்கையை பற்றி கண்களினாலே கண்ட சாட்சியானவர்கள், தேவ செய்தியை துல்லியமாக கொடுக்க பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள், இயேசுவாலே அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். சொந்த போதனைகளை கொண்டு அல்ல, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அவர்கள் சொன்னார்கள். தேவ கட்டளைகளை சொல்ல தேவனிடமிருந்து அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது, அதை அதிகாரம் அவர்களுக்கு அதை கொடுத்தார் என்று நாம் துவக்கத்திலே அதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கடந்து வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டு பொறுமையாக இருந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருகிற காலங்களிலும் நீங்கள் இதே வெள்ளிக்கிழமைகளிலே இந்திய நேரப்படி 7 மணிக்கு சேரும்படியாய் உங்களை நான் நினைக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் மற்றவர்களையும் இந்த வகுப்பு நிலையில் நீங்கள் அழைக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். ஆமென். இந்த வேளையில் நாம் ஜெபம் செய்வோம். இந்த இறுதி ஜெபத்தை அன்புக்குரிய சகோதரர் ஷம்மா அவர்கள் நமக்கு ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எருமகா பரிசுத்தமும் நீதியும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, துதையில் மதில் வாசம் செய்கிறவரே, இந்த அருமையான குளிர்ச்சியான மாலை பொழுதில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே கலந்து நிற்கிறோம். இந்த மாலை பொழுதினமாய் தேவரே நாங்கள் வேத ஆராய்ச்சிக்கு கலந்து கொள்ளும்படியாகவும், இதோ இந்த நாட்களினமாய் கூட தவறான பதவிகளோடு சுற்றி கொண்டிருப்பதான திருவின சபையாருடைய நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அப்போஸ்தலருடைய தகுதிகள் என்ன, யார் அப்போஸ்தலர்கள் இப்போது இருக்கிறார்களா, ஆராய்ச்சி நாங்கள் கடந்து சென்று சில உண்மை நாம் தெரிந்து கொள்ளும்படியான வாய்ப்பு நேர் அன்பு சகோதரமாய் கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத ஆராய்ச்சிகள் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஆசீர்வதியும். இன்னும் புதிதான காரியங்களை, வேத காரியங்களை ஆராய்ச்சி செய்யும்படியான வாய்ப்பு கிடைத்தார். எங்களை தாழ்த்துகிறோம், முயற்சிக்கிறோம், சித்தமாக நாளை நாளை சந்திக்க கிருபு செய்யும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் லட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.